கண்ணுக்கு தெரிகிற அளவு மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த சீவத்தர நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 4 ஏக்கருக்குல வந்து தனியாக ஃபுல்லு மட்டுமே செய்கிறோம். நம்புறீங்களோ தெரியல, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 16,000 கிலோவிலேருந்து 20,000 கிலோ இதுலேருந்து எடுக்கிறோம். இந்த கட்டத்தில் பற்றினீங்கன்னு சொன்னால் ஆடு மாடெல்லாம் சாதாரணமாக சாப்பிடும், நல்ல பால் தரும். இது போட தொடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு வரக்கூடிய பாலில் வந்து நிறைய மாற்றம் இருக்குது. இந்த அளவில் வட்டி போட்டு மண்ணில் பதி வச்சு தண்ணி அடித்து போட்டு ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேர்பட்டு விரைக்கு அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வேலைக்கரையோடு நடலாம். ஒரு தடியிலேருந்து இவ்வளோ ஒரு குழுமமாக வரும். பிறகு நாங்கள் அடியில் கட் பண்ண அது சடைச்சு பெருக்கும். சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சாவில் சந்திக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு கரும்பு தோட்டத்துக்குள் நிற்கிறேன்னு சொல்லி. நான் அந்த தூரத்துக்கு கரும்பு மாதிரி வளர்ந்துருக்குது, ஆனால் இது கரும்பு இல்லை சொந்தங்களே. இது வந்து ஒரு ஆடு மாட்டுக்கு போடக்கூடிய ஒரு புல்லினம், அதாவது CO3 சொல்கிறது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. CO3 இருக்குது, CO4 இருக்குது, CO5 இருக்குது. இது வந்து CO3 சொல்கிறது. இந்த அரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பு இந்த சைஸில் வளர்ந்துருக்குது. இதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இது வந்து ரீச்சாவினுடைய நிறைய இடங்களில் இந்த புல்லை வந்து வளர்த்துருக்கிறோம். அதாவது எங்களுடைய ஆடு மாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து இங்கேயே உற்பத்தி செய்கிறோம். வெளியிலேருந்து ஒன்றும் எடுக்காமல் இங்கேயே உற்பத்தி செய்கிறோம். அதில் இந்த CO3 ஒரு பெரிய பங்கு வசிக்குது. நம்புறீங்களோ தெரியல, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 16,000 கிலோவிலேருந்து 20,000 கிலோ இதிலேருந்து எடுக்கிறோம். அதாவது இதை வெட்டி இதை வந்து ஒரு மிஷினில் போட்டு சொப்ப பண்ணி அரைச்சி அதை வந்து ஒவ்வொரு நாளும் 1,000 கிலோ மாட்டுக்கு 500 கிலோ ஆட்டுக்கு அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இதை தயார்படுத்தி கொடுக்குறதுக்கான்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. அதே இந்த வேலை வந்து இந்த மாதம் 1,500 கிலோ வந்து இந்த தாவர இந்த புல் வந்து கொடுக்கணும் என்று சொல்லி இதை வந்து ஏராளமான இடத்துல வந்து நட்டுருக்கிறோம். இது இப்போ பெற்ற நிலைமையில் இருக்குது. இது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு 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 தடியை காட்டு, இந்த தடி ஒன்றை வெட்டி இவ்வளோத்தோடு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த மொத்தமான தடியை சின்ன கட் பண்ணி பதி வச்சுட்டு திரும்ப அதை நட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தடியிலேருந்து இவ்வளோ ஒரு குழுமமாக வரும். பிறகு நாங்கள் அடியில் கட் பண்ண அது சடைச்சு பெருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு தடியை இடையிடையே நட்டினாங்க. இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி சேர்த்துலேயே இது வந்துருக்குது. பதி வைக்கக்கூடிய ஒரு தடி கட் பண்ணி 10 ரூபாய்க்கு வேண்டினாங்க. நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட 15,000-20,000 தடி வந்து நாங்கள் வேண்டித்தான் வச்சு இதை உருவாக்கினாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் 50,000-60,000 தடி நாங்கள் வச்சாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷ காலத்தில் வளர்ந்துருக்கிறோம். அதாவது மழை காலத்தில் வந்து ஆடு மாடுக்கு புல் பிரச்சனை இல்லைன்னா இங்கே நிறைய மேய்ச்சல் தரையில் இருக்குது. அந்த மேய்ச்சல் தரையில் வந்து ஆடுகள் மாடுகளை மட்டும் மேய்க்கலாம். ஆனால் போட காலத்தில் புல்லுகள் இல்லாத காலத்தில் கால்நடைகளுடைய சாப்பாடு வந்து சரியான கஷ்டம். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மேசு அளவுகளை போட்டு வளர்க்குறதுல எங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. என் இது ஒரு ஆர்கானிக் கன்செப்டை கொண்டு போகிறபடியாக அதனால் இந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ இதில் வாங்க காட்டுறோம். பெரிய தோட்டமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது நேற்று வெட்டிக்கலாம். இப்போ நேற்று இதை வெட்டி இவ்வளவும் சொப்பை பண்ணி கொடுத்துருக்குது. இந்த மிஞ்சின தடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடியையும் இந்த அளவு அளவில் இந்த அளவில் வெட்டி போட்டு மண்ணில் பதி வச்சு தண்ணி அடித்து போட்டு ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேர்பட்டு விரைக்கு அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வேலைக்கரையோடு நடலாம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வெட்டி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் 2 கிழமையில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து திரும்ப அது சடைக்க தொடங்கும். ஓங்கி வளர்ந்து நிற்கிறங்கட CO3 பாருங்கள். எல்லாம் வந்து பெருசாக கடினமான வேலை திட்டங்கள் இல்லை. பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாமல் உள்ளுள்ள இருக்கிற நீங்களும் என்னோட பயணங்களை அடையணும். கண்ணுக்கு தெரிகிற அளவு மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த சீவத்தரை நினைக்கிறேன் இதுக்கு ஒரு 4 ஏக்கருக்குள்ள வந்து தனியாக ஃபுல்லு மட்டுமே செய்கிறோம். வேறு எந்த ஒரு பயிரும் இருக்கிற சீரில் இதை வந்து கட் பண்ணி எடுக்க தண்டவாட்டில் வந்து கொண்டு இருக்கும். என்ன ரிப்ரிகேஷன், அதாவது தண்ணி சுற்றுநீர் பாசனம் வந்து போட்டிருக்கு. அப்படி அப்பப்போ போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய தண்ணி மட்டும்தான். வேறு எந்த விதமான பசலை சிலை ஒன்றுமே போட தேவையில்லை. ஓரளவுக்கு வளர்ந்து இந்தளவு வளர்ந்துச்சேன்னு சொல்லி சொன்னால் இனி அது தானாகவே வந்துடும். ஸோ இதுவும் உங்களுக்கான ஒரு அறிவுறுத்தல் தான். இதனுடைய அடிக்கட்டைகள் பதி வைக்கிற கட்டைகள் வேணுமென்று சொன்னால் ரீச்சாக வாங்குவோம், நாங்கள் தரலாம். நீங்கள் கொண்ட வீட்டில் பதிய வச்சுட்டு வீட்டை வெளியே சுற்றி வேறு நட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால்
ஒரு 3-4 மாசத்துல இந்த உயரத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க வெட்டி வெட்டி ஆட்டுக்கு மாட்டுக்கு சொப்பை பண்ணி தான் போடணும். பண்ணி இல்லை, நாங்க சொப்பை பண்ணி போடுறது என்ன சொன்னா கொஞ்சம் பெருசா வளர்ந்தபடியா சொப்பை பண்ணி போடணும். இப்ப இந்த கட்டத்துல வச்சு நீங்க ஆடு மாடெல்லாம் சாதாரணமா சாப்பிடும், நல்ல பால் தரும். இது போட தொடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு வரக்கூடிய பாலில வந்து நிறைய மாற்றம் இருக்குது. இங்க நிறைய பேர் அந்த மாடு வளர்ப்புல வந்து ஃபெயிலியரா போறதுக்கான காரணம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மாடு இலங்கையை கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் அந்த மாடு 40 லிட்டர் பால் கறக்கும், அது இங்கே வந்த உடனே 4 லிட்டருக்கு மாறிடும். காரணம் என்னன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாட்டுக்கு 250 கிலோ உணவு போடுகிறோம். ஆனால் இங்கே வந்து அந்த உணவு போடக்கூடிய வசதி இல்லாதால மாடு ஒட்டி உறங்கி மெலிஞ்சி 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 அதை அப்படியே வந்து ரசிக்கு போயிடும். அதற்கான தேவையான உணவுகளை வந்து நீங்களே தயாரிக்கிற அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னதான். இதே மாதிரி நாங்கள் எங்களுடைய மேஸ் ஃபேக்டரி இருக்கு, அதாவது ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் வந்து மாடு மாடு பண்டிகிரிய மேஸ் வந்து தயாரிக்கிற மேஸ் ஃபேக்டரி இருக்கு. அந்த மேஸுக்கும் வந்து நாங்கள் இந்த CO3-ஐ ஆட் பண்ணி தான் போடுறோம். அதாவது சோளன் கருவாடு இந்த CO3 இது அதோட வேற வேற உளுந்து என்ன கழிவான பருப்பு கலதுகள் இதுகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணித்தான் 4-5 விதமான மேஸ் செய்கிறோம். ஒன்று வந்து மீனுக்கான மேஸ் செய்கிறோம், இன்னொன்று வந்து கோழிக்கான மேஸ் செய்கிறோம், இன்னொன்று ஆடு மாட்டுக்கான மேஸ் செய்கிறோம், இன்னொன்று பண்டிகான மேஸ் செய்கிறோம். அது எல்லாமே வந்து ரீசாக்லாம் செய்து நீங்கள் வெரைக்கில் அது என்ன முறையில் நாங்கள் செய்கிறோம், என்ன மாதிரியான மிஷின்களை கையாளம் ஒன்று பார்க்கணுமெண்டா கூட நீங்கள் வெரைக்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து CO3-ஓட முடிக்கிறோம். நீங்களும் வந்து வீட்டில் வந்து வையுங்க. மீண்டும் ஒரு BKN ரீசா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பாங்க. நம்பிக்கையோட பிரபுறம். நன்றி, டாடா, பாய் பாய்.